தவறி அழிந்த ஆடு நான் இயேசப்பா ஆயனை தேடி வருகிறேன் வழி தவறி அழிந்த ஆடு நான் இயேசப்பா ஆயனை தேடி வருகிறேன் தேடி வந்து தோளிலேற்றுமே எந்தன் காயங்களில் கட்டு போடுமே தேடி வந்து தோளிலேற்றுமே எந்தன் காயங்களில் கட்டு போடுமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே இறைவா எங்களை தேடி வந்து அன்பு செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் உம்மால் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் சுவாமி இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் உம்முடைய திருக்கரத்திற்குள் தருகிறோம் எல்லா வேளைகளையும் நாங்கள் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும் இன்று நாங்கள் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களையும் உமது பொற்கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே அவர்கள் எங்களை அன்பு செய்கிறவர்களோ பகைக்கிறவர்களோ அவர்களை நாங்கள் பார்க்க நேரிடும் போது அன்பு செய்கிறவர்களாக நாங்கள் அன்பு செய்யாமல் எங்களுக்கு அன்பு செய்பவர்களுக்கே நாங்கள் வாழ்த்து கூறாமல் ஆண்டவரே எங்களை பகைக்கிறவர்களையும் அன்பு செய்யக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும் அவர்களையும் வாழ்த்த எங்களுக்கு மனம் தாரும் ஆண்டவரே மத்தேயு 5:43-48 முடிய உள்ள வார்த்தைகளின்படி உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூற கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம் கதிரவனை உதிக்க செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடம் நீங்கள் அன்பு செலுத்துவதால் உங்களுக்கு என்ன மேன்மை கிடைக்கும் வரிதாண்டுபவரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரரிடம் மட்டும் வாழ்த்து கூறினால் நீங்கள் மற்றவரிடம் மேன்மையாக செய்வது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவாயிருப்பது போல நீங்களும் நிறைவாயிருங்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை போல நல்லவர் மேலும் தீயவர் மேலும் எங்கள் பகைவர் மேலும் எங்கள் விரோதிகள் மேலும் எங்களை துன்புறுத்துவோர் மேலும் நாங்கள் அன்பு செய்ய மனநிலையை எங்களுக்கு தந்தருளும் நீர் எல்லோரையும் ஒரே விதமாக பார்ப்பது போல நேர்மையற்றோர் நேர்மையில்லாதோர் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் அன்பு செய்ய இந்த நல்ல நாளிலே எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆமீன் பொதுக்காலம் 14 வாரம் வெள்ளிக்கிழமை நற்செய்தி வாசகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 16-23 முடிய அக்காலத்தில் தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களுக்கிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம்
நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நண்பர்களே, நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி பகுதியில் அனுப்பப்பட்டவர்கள் அடையும் துன்பங்கள் பற்றி கண்டோம். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாக இருக்க ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுகிறார். இயேசுவின் வசனங்களை நம்பி அவற்றை கடைபிடித்து வாழ்ந்தால் துன்பங்கள் கட்டாயமாக நம்மை சந்திக்கும். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் பணியை செய்ய நம்மிடம் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இறைவாக்கினை நம்புவோருக்கு இவ்வுலகில் துன்பங்களும் விண்ணுலகில் நித்திய வாழ்வும் கிடைக்கும். தந்தையின் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி வாழ்ந்த இயேசுவுக்கே சிலுவை தண்டனை. அப்பொழுது இயேசுவை நம்புகிற நமக்கும் பிறரிடமிருந்து பழிவாக்கு கேட்பது சாதாரணமே. இயேசுவின் நாமத்துக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் எந்தவிதமான கஷ்டங்களும் வீணாக போகாது. இயேசுவின் பெயரால் நமக்கு வரும் துன்பங்களில் ஆண்டவரின் தூய ஆவியாரே நமக்காக பேசுவார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். நம் வாழ்க்கையை தூய்மையுடன் வாழ வேண்டும். புறாக்களை போன்று கபடு இல்லாமல் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். கபடான உள்ளத்தில் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்க இயலாது. பாம்புகளைப் போல் முன்மதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீமை என்னும் நம் எதிரி எப்படி வேண்டுமானாலும் எந்த வகையிலும் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்து வரலாம். அதை தடுப்பதற்குத்தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் உடலும் உள்ளமும் தீங்குபடாமல் வாழும் பொழுது இயேசுவின் தூய ஆவியின் சக்தியை நம்மால் உணர முடியும். அப்பொழுதுதான் எந்தவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் பயமில்லாமல் இயேசுவை பறைச்சாற்ற முடியும். இயேசுவின் சாட்சிகளாக மாற முடியும். இயேசுவின் பெயரின் பொருட்டு எல்லாரும் வெறுத்தாலும் இறுதிவரை மன உறுதியுடன் இருக்க முடியும். இறுதிவரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்கப்படுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். போதிலும் உலகத்தின் மாயையில் மூழ்கினே. ஆயனின் குரலொளி நான் கேட்ட போதிலும் உலகத்தின் மாயையில் மூழ்கினே. காலங்கள் போகவே கஷ்டங்கள் நிறையவே யாருமே இல்லாமல் தவிக்கிறே. காலங்கள் போகவே கஷ்டங்கள் நிறையவே யாருமே இல்லாமல் தவிக்கிறே. புனிதர்களின் அருள்மொழி. இறைவன் மனிதர்களை பாவிகள் என்று புறந்தள்ளிவிடாமல் நாம் மனம் திரும்பி அவரிடம் செல்ல வேண்டும் என்றே விரும்புகின்றார். புனித பியோ. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு
உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆயனின் பசும்புல் மேய்ச்சலை கைவிட்டு முச்செடி காட்டிலே சிக்கினே. ஆயனின் பசும்புல் மேய்ச்சலை கைவிட்டு முள்செடி காட்டிலே சிக்கினே. வாழ்வின் நீரூற்றினாறுதல் தேடாமல் பாலை நிலத்திலே வாழிரே. வாழ்வின் நீரூற்றில் ஆறுதல் தேடாமல் பாலை நிலத்திலே வாழிரே. வழிதவறி அலைந்த ஆடு நான் ஏசப்பா ஆயனை தேடி வருகிறே. தேடி வந்து தோளிலேற்றுமே எந்த காயங்களில் கட்டு போடுமே. காயங்களில் கட்டு போடுமே.